அந்த பெருநாளுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான ஒரு அமர்த்தம் அளிக்குது. எங்கள்கிட்ட நோம்பு இருக்கலையே, இந்த நோம்பு, இந்த நோம்பு இது அல்லாஹ் கிட்ட பூர்த்தியாக போய் சேர்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமல் வந்து எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறான். அதுதான் இது சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர்னு சொல்லி அந்த அமல் உண்டு. சகோதரி பிரியார்களே, சஹாபாக்கு கேட்டாங்க, சொன்னாங்க ஃபரல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் சொன்னாங்க, எங்களுக்கு நபி அலைஹிஸ் ஸலாம் ஜகாத்துல் ஃபித்ர கடமையாக்கினாங்க, ஃபரலாக்கினாங்க. சஹாபாக்கள் யார் சொல்லலாம் இந்த சதகத்துல் ஃபித்ர் இதில் என்ன ரீசன் என்னன்னு கேட்ட நேரத்தில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வந்து என்ன எங்களோட நோம்புல ஏற்பட்ட இந்த சில தவறுகள் இருக்குதானே, எங்களோட பேச்சால், வார்த்தைகளால், எங்களோட கண்ட பார்வைகளால் முன்னப்பின் நடந்திருக்கும், இது எல்லாத்துக்கும் குற்ற பரிகாரம் உண்டு. ரெண்டாவது சொன்னாங்க, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த பெருநாள்னால சந்தோஷமா கழிக்கிறதுக்குரிய ஏற்பாடு அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்சு தந்திக்கிறான். ஆனா சில வீடுகள் இருக்குது, சில குடும்பங்கள் இருக்குது, சில குடும்பங்கள் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பெருநாள் சந்தோஷமா கழிச்சு போற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அதனால நோம்பு பிடிச்சவங்க நாங்க என்ன செய்யறது, அவங்களுக்கும் அந்த பெருநாளை சந்தோஷமா கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுக்கறதுதான் சதகத்துல் ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ர்னு சொன்னாங்க. அந்த அமைப்பில் சகோதரர் யார் யாரெல்லாம் வீட்டில் அந்த குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார், உதாரணத்துக்கு வாப்பா, வாப்பா ஏட செலவினங்களுக்கு உட்பட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்துலையும் ஒவ்வொரு தலைக்கும் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க எங்கட நாட்டில் தானியமாக இருந்துன்னு சொன்னால் ஒரு 2.5 கிலோ, நாங்கள் யார் மோஸ்ட் நாங்கள் அதிகமாக எந்த அரிசியை நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ என்ன தானியங்களை நாங்கள் சாப்பிட்றோமோ அதை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நபி அலைஹிஸ் ஸலாம் அவங்களோட காலத்தில் நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க அந்த ஈச்சப்பழம் கொடுத்தாங்க, அதே மாதிரி கிரேப்ஸில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் பொதுவாக எங்கள்கிட்ட எங்கள் ஷாப்பிங்கில் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எதை நாங்கள் அதிகமாக சாப்பிட்றோமோ அதை நாங்கள் என்ன செய்யலாம், அதை நாங்கள் ஜகாத் ஃபித்ர் கொடுக்குறது. அப்போ ஒரு தலைக்கு தானியமாக கொடுக்குறதா இருந்துச்சுனா ஒரு 2 கிலோ 400 கிராம், அதனால பேணுதலுக்கு 2.5 கிலோ வீதம் வேணி ஒரு தலைக்கு நாங்கள் என்ன அந்த ஜகாத் ஃபித்ர் நாங்கள் அந்த அரிசியை நாங்கள் வெளியாகிறோம். இன்னொரு மசாலா ஒன்று எழுதுறாங்கன்னா, நாங்கள் அரிசியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒன்றும் இல்லை, இப்போ என்ன செய்யலாம், அவங்களுக்கு நாணயமாகவும் சல்லியாகவும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஷாஃபிக்கிட்ட ஒரு முறையோடு இருக்குது. அப்போ அந்த அமைப்பு விஷயம் ஜப்பானை பொறுத்தளவில் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஃபத்வா ஒன்று சொன்னாங்கன்னா ஒரு தலைக்கு 1500 யென். அப்போ நேற்று முந்தினால் என்னோட அனஸ் முஃப்தி ஒரு கட்டு வயசு கட்டு ஒன்று போட்டிருக்கிறாரு. இப்போ இந்த காலத்தில் இந்த விலைவாசியெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒரு 2000 யென் மீது ஒரு தலைக்கு மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மசாலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹை ஏதோ சகோதரர், அப்போ உதாரணத்துக்கு ஒரு பாஸ்மதி 1 கிலோ அரிசி எவ்வளோ ஒன்று பார்த்தோன்னு சொன்னால், நாங்கள் பாஸ்மதி நாங்கள் சாப்பிட்றதாங்கன்னு சொன்னால் பாஸ்மதி 1 கிலோ எவ்வளோ அப்படி பார்த்து ஒரு 2.5 கிலோடைய அந்த சல்லியை நாங்கள் யார்ட்டா கொடுத்தோம்னு சொன்னால் இன்ஷால்லா அந்த அமலும் குடிப்பிடும் சொல்லுவாங்க. நாங்கள் இந்த அமல் இருக்கலையா, இது பெருநாடு தொழுகை தொழுகிறதுக்கு வாரத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய அமல். எந்த அளவுக்கு இன்னொரு ஹதீஸில் வருதுன்னு சொன்னால், எங்கள்கிட்ட நோம்பு இருக்கலையா, நாங்கள் பிடிச்ச நோம்பு வானத்துக்கு போகாமல் பூமிக்கிலும் இல்லாமல் இடையில தொங்கி கொண்டு இருக்குமா, எப்போ இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அமலை செஞ்சு முடிக்கிறோமோ அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் கிட்ட போய் சேருமோனு சொல்லி இதையும் ஹதீஸில் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். அதனால சகோதர பிள்ளைகளே, அந்த அமலையிலே நாங்கள் செஞ்சிடறது அடுத்தது இன்ஷா அல்லாஹ் பெருநாள் அன்றைக்கு.